அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு எதிரிகள் தொல்லை நீங்க. இப்போ எதிரிகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்காங்க. இப்போ எதிரிகள் அப்படின்னா ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் மதிப்பெண் வாங்கிட்டுக்கூடிய பையனுக்கு வந்து அவனுக்கு ஆப்போசிட்டாக அவனை நோக்கி வரக்கூடிய பையன், அதாவது படிப்பில் ரெண்டாவதாக வரக்கூடிய பையன் எதிரியாக கருதப்படுவான். ரெண்டாம் இடத்துல இருக்கவனுக்கு முதல் இருக்கிறவன் எதிரியாக கருதப்படுவான். ஏன்னா ஒரு ஃபீல்டில் நம்ம தான் ராஜாவாக இருக்கணும், நமக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எல்லா தொழிலுமே எல்லா விஷயத்துக்குமே எதிரிகள் அப்படிங்கிறது இருக்காங்க. ஒரு டீ கடை போட்டால் கூட ஆப்போசிட்டாக உடனே ஒரு பேக்கரி வைக்கிற அளவுக்கு ஆளுகள் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க. எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு போட்டி போகாமல் எதிரிகள் இருக்குது. சில பேர்த்துக்கு மன ரீதியாக பாதிப்பு இருக்குது, சில பேர்த்துக்கு பண ரீதியாக பாதிப்பு இருக்குது. அப்போது எதிரிகள் ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இது ஜாதக ரீதியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி எதிரிகளை பார்த்து பயக்க முடியும், சரிங்களா? அப்போது லக்னாதிபதி போய் ஆறில் இருக்கார்னு வச்சுக்கோங்க, அல்லது ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தார்னா எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். லக்னாதிபதி ஆறாம் அதிபதி சாரத்தில் இருந்தாலும் சரி, ஆறாம் அதிபதி லக்னாதிபதி சாரத்தில் இருந்தாலும் சரி, அந்த தசாபதி காலகட்டத்தில் எதிரிகளால் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவை அனைத்தும் பொதுவான பலன்கள். ஆனால் இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது? காலமுறுக்க இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம சர்வைவல் பண்ணணும்னா நிச்சயமாக எதிரிகளுடைய தொல்லை நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயந்தான். இதுக்கு வந்து முழுக்க முழுக்க கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறந்த நல்ல பலனை தரும். அப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எதிரிகளால் பாதிக்கப்படுபவர்கள் நான் சொல்கிற இந்த விஷயங்களை செய்தால் நிச்சயமாக எதிரிகள் மூலம் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு கட்டாயம் குறையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதாவது அஷ்டமி தினம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அந்த அஷ்டமி தினம் வரக்கூடிய நாளில் காளி கோயில் எப்பயுமே வடக்கு பார்த்தா இருக்கும். அஷ்டமி அன்று வடக்கு நோக்கி இருக்கும் காளி தெய்வத்தை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும், உங்களுக்கும் ஆயுள் விருத்தியாகும், நோய் இருந்தால் நோய் நீங்கும், கடன் இருந்தால் கடன் நீங்கும், மன உளைச்சல்லாம் நீங்கும். அப்போ என்ன பண்ணுறது, அஷ்டமி நாளில் பழமையான காளி கோயிலுக்கு சென்று எலுமிச்சை மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிம்மதி பிறக்கும், எதிரிகள் நீங்குவார்கள், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது இன்றைய பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. இதெல்லாம் பார்க்க எல்லாமே சிம்பிளாக தான் தெரியும், செய்து பார்த்தால்தான் அந்த செயல் தரக்கூடிய விஷயத்துடைய வேல்யூ உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எதிரிகள் வம்பு வழக்கு கடன் இதன் மூலம் பாதிக்கப்படுபவர்கள் நான் சொன்ன இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்விற்கு நல்ல ஒரு காலம் பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மனசில் வச்சுக்கோங்க. செய்து பாருங்கள், சிறப்படைவீர்கள். இவை அனைத்தும் பொது பலன்களே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் மாறுபாடுகள் உண்டு அப்படிங்கிறத மனதில் கொள்ள வேண்டும். இந்த பொதுவான விஷயத்தை எல்லாருமே பண்ணலாம். இதன் மூலமாக பாதிப்புங்கிறது பெருசாக வராது, நல்ல செயல்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கிற உற்சாகமான விஷயங்களை மனதில் எடுத்துக்கொண்டு இந்த செயல்களை செய்து பாருங்கள், சிறப்படைவீர்கள். நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.